ஹாய் வணக்கம், நான் உங்கள் நடிகர் மீசை ராஜேந்திரன். என்னை நிறைய சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணுறதா இருந்தாலும் நல்ல நேரம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஜாதகம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு இதில் இணைஞ்சு இருக்குது. இப்போ அதை பற்றிய விஷயத்தை தான் நாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடை சேர்ந்த ஜோதிட ரத்னா திரு உதயகுமார் அவர்கள். அவர் எப்படி பார்க்குறார் அப்படின்னா, கேரளா ஜோலி பிரசன்னம், அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் அவர் பார்க்குறாரு. அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் சார், உதயகுமார் சார். உதயகுமார் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ராகு ஒரு 18 வருஷமும் கேது ஒரு 7 வருஷம் நற்பலன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ராகு கேது வந்தாலே வந்து நல்ல நமக்கு பொருள் வரும், நம்ம வந்து நிறைய தொழிலில் லாபம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போது இந்த வரக்கூடிய 30/10/23 ராகு கேது பெயர்ச்சி இருக்குது, அதோட பலன்கள் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் சார்? 30/10/2023 ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகளை பற்றி பார்க்குறோம். இந்த 30/10/2023 ஆகக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பொது பலனாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த இடத்துல எல்லாம் ராகு கேது பெயர்ச்சியாகி வருகின்ற காலத்திலோ ஜனன ஜாதகத்திலோ இந்த இடத்துல எல்லாம் இருந்ததுன்னா ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட நூலில் இருக்குது. சரி, குறிப்பாக பாருங்கள், இப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகின்றார். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அப்போ முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த 5 ராசி மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இதில் ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடிய காலங்கள் ஒரு நல்ல பலன்கள் எல்லாம் எடுக்கணும்னு சொன்னோம். சரி, இதில் கன்னியில் கேது பகவான் வரார். பொது பலனாக 2 விஷயங்கள் சொல்லுவோம். பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோருக்கும் சேர்த்து, ஒவ்வொரு இப்போ நம்ம 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பார்க்குறோம். இதில் பொதுவான பலன்களாக மேஷத்திலிருந்து மீனத்திற்கு வரக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு பலன் உண்டு. அதே போல் துலாமில் இருந்து கன்னிக்கு வரக்கூடிய கேது பகவானுக்கு ஒரு பலன் உண்டு. பொது பலனாக பார்ப்போமே, குருவுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும் குருவோடு சேர்ந்து இருக்கிறார் ராகு. இதை நிறைய பேசியிருப்போம், குரு ராகுனுடைய சேர்க்கை இருக்குது, குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க ஒரு இடத்துல மேஷத்தில், இதெல்லாம் பேசியிருப்போம். இப்போ ராகு பகவான் பெயர்ச்சிக்கு பிறகு குருவினுடைய வீட்டுக்கு தான் போகிறார். மீனம் குருவோட வீடு இல்லையா, எல்லா கிரகங்களும் கிளாக்வைஸ் சுழற்சி ஏற்படுத்தும் அப்படின்னா ராகு கேது மட்டும் எதிர்புறமாக சுற்றிட்டு வரும். அப்போ மேஷத்தில் இருக்கக்கூடிய ராகு மீனத்துக்கு போகிறார். மீன ராசி குருவுடைய ராசி, இப்போ 2 விஷயங்கள் கவனிக்கணும். மீனத்தில் ராகு வரார், குருவோட ராசிக்கு ராகு வரார், மேஷத்தில் ராகுவோடு சேர்ந்திருந்தார். ராகுவோடு சேர்ந்திருக்கும்போது எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் கவனமாக இருந்தோமோ அதே போல தான் குருவனுடைய வீட்டுக்கு ராகு வரக்கூடிய காலங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா நற்பலன்கள் ஒரு வகையில் நன்மையான விஷயங்கள் நமக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது, மனசளவில் நிறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு மனநிறைவோடு போயிடுவோம். பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அதிகமாக கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதற்காக சிறு சிறு குறிப்புகள் எல்லாம் சொல்கிறோம். அப்போ மீன ராசியில் ராகு வருகின்ற பொழுது, மீனன்னா குருவோட வீடு, மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும், கோவில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மதத்தலைவர்கள் கொஞ்சம் சிறப்பில்லாத பலன்களாக இருக்குது. ஏன்னா இந்த குறிப்புகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக போகணுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரி, கேது பகவான் இருக்கக்கூடிய இடத்தையும் கவனிக்கணும் இல்லையா. கேது பகவான் கன்னியில் இருக்கிறார். பொதுவாக ஒவ்வொரு ராசியினருக்கும் பலன்கள் சொல்லும் பொழுது அதற்கு அந்த ராசியில் இருக்கக்கூடிய இடம் மற்ற விஷயங்கள் எல்லாம் கணித்து சொல்லணும். பொது பலனாக சொல்லும்பொழுது யாருடைய வீட்டில் இருக்கின்றாரோ கேது அந்த ஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கேது யாருடைய வீட்டில் இருக்கிறார், இப்போ பெயர்ச்சியாகி புதனுடைய வீட்டுக்கு போகிறார்.
புதன் சொல்லக்கூடிய கிரகம், சாஸ்திர ஞானம் உள்ள விஷயங்களுக்கெல்லாம் புதனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த பக்கம் குரு, இந்த பக்கம் புதன். அதே போல் ஊடகத்தொழில், பத்திரிக்கை, அச்சுத்தொழில், இது சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில், இந்த கேது கண்ணியில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில். இந்த ராகு கேதுன்னு சொல்லக்கூடியதே மிக சக்தி வாய்ந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த ராகு கேதுக்களுக்கு சக்தி இருக்குது. இதுக்கு பலன் சொல்கிறது ஒரு அற்புதமான விஷயம்தான். அதே போல் ஒரு பெயர்ச்சி என்பது, அதாவது ராகு கேதுனுடைய பெயர்ச்சி என்பது 18 மாதங்கள். இது வந்து வருட கிரகங்கள்னு சொல்கிறோம். குரு பகவான் ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம். சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகம். ராகு கேது 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை, 18 மாதங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகக்கூடியவர். அதிசக்தி வாய்ந்த கிரகங்களில் இந்த ராகு கேதுக்களும் உண்டு. வருட கிரகம்னு சொல்கிறோம். இதை ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்தீங்கன்னா, ராகு பகவான் நல்ல இடத்துல இருந்து திசாபுத்தி நடத்தினார்னா அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்துவார். ஏன்னா ராகுங்கிறவர் பெரிய வளர்ச்சிகளை உருவாக்கக்கூடியவர். கவனமாகவும் இருக்கணும் இந்த காலகட்டங்களில் வளர்ந்தால். அதிகமாக குறுகிய காலத்திலெல்லாம் பொருள் ஈட்டினவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகுக்கு ஏதோ ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருக்கும். அதனுடைய திசாபுத்தியெல்லாம் நடந்திருக்கக்கூடிய காலங்களில் தான் ரொம்ப குறுகிய காலகட்டங்களில் பொருளாதார சேர்க்கையெல்லாம் ஏற்படுத்தியிருப்பாங்க. இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம்தான். அதி அற்புதமான சக்தி வாய்ந்த கிரகங்கள். இதற்கான பலன்கள் எல்லாம் பொதுப்பலனாக மட்டுமல்ல, ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக பலன்களை பார்ப்போம். கடகராசியினுடைய நண்பர்களுக்கு இந்த ராகுக்கேதுனுடைய பெயர்ச்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்கு? கடகராசிக்கு இதுவரைக்கும் 4ஆம் வீட்டில் இருந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி 3ஆம் வீட்டிற்கு வரார். அதேபோல் 10ஆம் பாவகத்தில் இருந்த ராகு பெயர்ச்சியாகி 9ஆம் வீட்டிற்கு வரார். இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைகள் இருந்தது, வாகனத்தில் தேவையில்லாமல் செலவுகளை எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது, அம்மாவினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இல்லை, இதெல்லாம் ரொம்ப மனசுக்குள்ளார போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த கேதுனுடைய பெயர்ச்சி ஒரு அற்புதம்தான். ஏன்னா 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மாதுர்ஸ்தானம், வண்டி வாகனம் எல்லாம் சொல்லக்கூடிய நிலத்தை எல்லாம் சொல்லக்கூடிய 4ஆம் பாவகத்தில் இருந்த கேது பகவான் பெயர்ச்சியாகி இப்போ 3ஆம் வீட்டிற்கு வரார். இதில் எல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். தாயாரனுடைய ஆரோக்கியம் சீராகும், வாகனங்களில் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருந்த செலவுகளும் மாறும், இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா மாறும். ஒரு மாற்றத்திற்கான பெயர்ச்சி தான் இந்த கேது உங்களுக்கு 3ஆம் வீட்டிற்கு வரார். சரி, மூன்றில் இருக்கக்கூடிய கேது முயற்சிகளை அதிகமாக எடுக்க வைப்பாராம். 3ல் கேது இருக்குது. நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9ல் ராகு வந்துட்டாரே, 9ல் ராகு வந்தவுடனே அப்பாவுக்கு ஆரோக்கியத்தில் சிறப்பு இல்லையா, இந்த பயமெல்லாம் வரும். அம்மாவுக்கு இது வரைக்கும் பார்த்தோம், இப்போ அப்பாவுக்கு சிறப்பு இல்லாமல் போகுமா? எந்த கவலையும் வேண்டாம். இறைவனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் கடகராசி நண்பர்களுக்கு. வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் மீது அதிகமான கவனம் இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் இந்த ராகுக்கேதுனுடைய பெயர்ச்சி வளர்ப்பு பிராணிகள், கடகராசிக்காரங்க வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் வச்சுருக்கிறாங்கன்னா அந்த வளர்ப்பு பிராணிகளுக்கெல்லாம் சரியில்லாமல் இருக்குது, கவனமாக பார்த்துக்கணும். செல்லப்பிராணிகள்லாம் வீட்டில் வளர்த்துறோம், அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய அவசியம் உண்டு. அயல்நாடு சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த கடகராசி இந்த காலகட்டங்களில் ஒரு அற்புதமான பலன்களாக தான் இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி, வெளிநாட்டில் தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ கல்விக்காகவோ வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலமாக தான் அமையும். ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் இந்த காலகட்டங்களில் ரொம்ப அவசியமாக தேவை. 9ஆம் வீடு
உங்களுடைய முன்னோர்களையும் வழிபாடு பண்ண வேண்டியது அவசியம். இந்த கடகராசிக்காரர்கள் இந்த ராகுக்கேது பெயர்ச்சியில் அவர்களுடைய முன்னோர்களை வழிபாடு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு போக வேண்டிய காலகட்டங்களாக இருக்குது. சிறப்பான பலன்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடியவராக இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். தந்தையாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கு எல்லா விஷயங்களும் சரியாயிடுச்சு, அப்பாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அஷ்டமத்தில் சனி பகவான், ஏன்னா எட்டில் சனி பகவான் வேறு இருக்கிறார், அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கக்கூடிய காலம். கடகராசி நண்பர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம், இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த ராகுக்கேது பெயர்ச்சியானது கடகராசிக்கு ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாம் கொடுக்க அந்த எல்லாம் உள்ள இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். பிள்ளையாரனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த காலகட்டங்களில் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள், வெள்ளிக்கிழமையில் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையட்டும். ஒரு நல்ல உயர்ந்த செல்வாக்கு அமைப்புகள் எல்லாம் ஏற்படட்டும். போகிற இடத்திலெல்லாம் கௌரவமும் புகழும் உயரட்டும். இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சி சிறப்பாக இருந்தாலும் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்பு இருக்கிறனால இறை வழிபாட்டோடு குருவினுடைய வழிகாட்டுதலோடு போகக்கூடிய காலங்களாக இருக்குது.